ஓம் சாய்ராம். பிரம்மா, விஷ்ணு, சிவன், நாங்கள் மூவரும் ஒன்று உன்னுடைய சாயின் ரூபத்தில் வந்து உனக்கு ஒவ்வொரு நாளும் காட்சி தந்து கொண்டே இருக்கிறோம். நீ என்னை எந்த ரூபத்தில் பார்த்தாலும் அந்த ரூபத்தில் நாங்கள் இருப்போம். தங்கமே, வாழ்க்கையில் பல சோதனைகள், பல காயங்கள், பல ஏமாற்றங்கள், உறவுகளால் ஏமாற்றங்கள், தேவையில்லாத மனக்காயங்கள், இப்படியெல்லாம் அனுபவித்து இப்பொழுது எதுவுமே வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன். என் வாழ்க்கை நிலைமை மோசமானது, அப்படியே இருக்கட்டும். யாரும் சரி செய்ய வேண்டாம், நானே அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று அனைவரும் இருந்து ஒதுங்கி வந்துவிட்டாய். தங்கமே, உன் மனம் இப்பொழுது எடுத்துக்கொண்டு இருக்கும் முடிவு சரிதான். எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னாய் அல்லவா, இதுதான் நல்லது. எத்தனை நாள் மற்றவரை நம்ப முடியும்? எத்தனை நாள் மற்றவர்கள் செய்வார்கள் என்று நம்ப முடியும்? மற்றவர்கள் மற்றவர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் காயப்படுத்தியது மட்டும்தான் மிச்சம். உனக்கொன்று தெரியுமா தங்கமே? நீ அதை மனதால் கூட நீ நினைத்திருக்கலாம். இந்த உலகத்தில் யாரும் தேவையில்லை. என் குடும்பம், என் துணை, இப்படி யாரும் தேவையில்லை. எனக்கு என் தெய்வம் மட்டுமே போதும் என்று நீ அந்த நிலைமைக்குத்தான் வந்திருக்கிறாய். தங்கமே, நீ எப்பொழுது இந்த ஒரு முடிவுக்கு வந்தாயோ அந்த நொடி நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். எந்த காரணம் கொண்டும் நான் மனிதர்கள் போல உன்னை விட்டு ஒரு நாளும் விலகி நிற்கவே மாட்டேன். எல்லா நாளும் இன்பமோ துன்பமோ அது இரண்டிலுமே இந்த சாயான நான், பிரம்மா, விஷ்ணு ஆகிய நாங்கள் அனைவருமே உனக்கு துணையாக இருப்போம். தெய்வத்தை நம்பியவர்கள் எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தெய்வம் கைவிட்டு விடாது. காலங்கள் நிச்சயமாகவே உனக்காகவே மாறும். உன்னுடைய கோபம் என்ன, உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் நிலைமை என்னவென்பதை மற்றவர்கள் அறிய முடியாது. ஆனால் நாங்கள் நிச்சயமாகவே உன் வாழ்வில் என்னென்ன நடக்கிறது என்பதை அறிந்து அதற்கான தீர்வுகளை தருவோம். புரிந்து கொள், யார் வேண்டுமானாலும் உன்னை விட்டு போகட்டும், அதை நினைத்து கவலைப்படாதே. உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். உன்னுடைய வாழ்வில் இனி பணம், செல்வம், பதவி, உயர்வு எல்லாமே நிச்சயமாகவே படிப்படியாக பெறுவாய். இதை யாராலும் தடுக்க முடியாது. எல்லாம் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும். அதுவரை உன் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்காக நல்ல பலன்களை நிச்சயமாகவே உன்னை தேடி வந்து சேர்ப்பேன். ஓம் சாய்ராம்.